நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் எதிர்பார்த்த அந்த கேள்வி இது, நான் அதை விளக்கமாக சொல்லிடுறேன். அதாவது ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேன். இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் செலவுகளை சமாளிப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதி SDRF என்ற நிதி உள்ளது. எந்தெந்த மாநிலத்திற்கு இந்த நிதி எவ்வளோ என்பதை 5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் நிதிக்குழு ஃபைனான்ஸ் கமிஷன் தீர்மானிக்கிறது. இதன்படி தமிழ்நாட்டினுடைய SDRFக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி 1200 கோடி ரூபாய் ஆகும். இதில் 75 விழுக்காட்டை, அதாவது 900 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர வேண்டும். 25 விழுக்காட்டை, அதாவது 300 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஏற்றிட வேண்டும். ஒன்றிய அரசின் பங்கானது ஆண்டுதோறும் 2 தவணைகளில் நமக்கு அளிக்கப்படுகின்றது. அதாவது 2 தடவை தலா 450 கோடி ரூபாய் நமக்கு அளிக்கப்படும். ஒரு இயற்கை பேரிடரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும்போது இந்த SDRF நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து NDRF கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தையும் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வரலாறு காணாத வெள்ளத்தையும் இவ்வாறு கடும் பேரிடர்களாக அறிவித்து NDRFல் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றுதான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம். இதைத்தான் நானும் மாண்புமிகு பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறேன், மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த 2 பேரிடர்களும் கடும் பேரிடர்களாக அறிவிக்கப்படவில்லை. NDRFல் இருந்து இதுவரை நமக்கு கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வந்த 450 கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு நமது SDRFக்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய 2வது தவணைதானே தவிர கூடுதல் நிதி அல்ல. சவாலான நிதிநிலை சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இந்த கூடுதல் நிதி தராத போதிலும் மக்களின் நலனை கருத்திலே கொண்டு மாநில அரசு நிதியை செலவிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். சென்னையில் நிவாரண உதவிக்கு மீட்பு பணிகளுக்கும் 1500 கோடி ரூபாய்க்கு கூடுதலாக செலவிடப்பட்டுள்ளது. நான் இன்று இங்கு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரண உதவிகளுக்கும் பணிகளுக்கும் 500 கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமன்றி சேதமடைந்துள்ள சாலைகள், பாலங்கள், குடிநீர் திட்டங்கள், மருத்துவமனைகள், பல்வேறு கட்டடங்கள் போன்றவற்றை சீரமைப்பதற்கும் பெரும் நிதி தேவைப்படும். எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் அதே நேரத்தில் இந்த வெள்ளத்தினால் சேதமடைந்துள்ள பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை, குறிப்பாக சாலைகள், பாலங்கள், மருத்துவமனைகள், மின்கட்டமைப்புகள் ஆகியவற்றை சீர் செய்யும் பணிக்காக தமிழ்நாடு அரசு உடனடி முன்பணமாக மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 250 கோடி ரூபாயை விடுவிக்க ஆணையிட்டுள்ளேன். அதோடு மேலும் தாமதமின்றி இந்த 2 பேரிடர்களையும் கடும் பேரிடர்களாக அறிவித்து ஒன்றிய அரசு NDRFலிருந்து கோரப்பட்டுள்ள நிதியை உடனடியாக விடுவிக்க என்பதுதான் தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று இல்லைங்க, நீங்கள் இந்த அணைகளுடைய இருப்பை பொறுத்த மட்டில் முதல் நாளிலிருந்து எவ்வளவு கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது என்பதை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருந்தோம். 45,000 அடி கன அடி தண்ணீர் வருகிற போது சொல்கிறது கேளுங்க, நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல 45,000 இருக்கிற போதே நாங்கள் இங்கே வருகிற போது சுத்தமல்லிக்கு கீழே இது 1 லட்சத்தை தொடும் என்பதை அனைவருக்கும், அதுக்கு முன்னாலே வெள்ளப்பெருக்கு வருகிறது என்பதை அனைவருக்கும் நாம் குறுஞ்செய்தி மூலமாக முழுமையாக தெரிவித்திருக்கிறோம். அதற்கு பிறகு இரவு கடுமையாக தொடர்ச்சியான மழை பெறுகிற போது 1 லட்சம் கன அடி வேலைக்கு தண்ணி வருகிறது. நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்த காரணத்தால் தான் தாமிரபரணி ஆற்றினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிடுவதைப் போல இல்லை, நான் பதிலாக சொல்ல முடியல, குற்றச்சாட்டு சொல்கிறது யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் உண்மை நிலைமை என்னென்னா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் செய்தி, நீங்கள் வேண்டுமானால் குறுஞ்செய்திகள் இல்லை, அத்தனை
இல்லை சார், நீங்கள் கரையோர மக்களுக்கு அறிவிப்பே இல்லாமல் இருந்து நான் சொல்கிறத உங்களுக்கு கேட்குறேங்க. நான் நீங்கள் சொல்வதை போல கரையோர மக்களுக்கு எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் இருந்தால் 145,000 கியூசெக்ஸ் கனஅடி தண்ணீர் வருகிற போது எவ்வளோ பெரிய உயிரிழப்பு வந்திருக்க வேண்டும் நீங்களே பாருங்கள். இல்லை சார், இப்போ இல்லை, நாங்கள் முழுமையாக சொன்னதுனால தான், நீங்கள் முழுமையாக நம்ம சொன்னதுனால தான் பல பேர் அங்கிருந்து ஏறத்தாழ நீங்கள் நாங்களே வந்திருக்கோம் நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் முதல் நாள் இரவு அத்தனை பேர்ட்டையும் செய்தியாளர்கிட்ட கேட்டிருக்கோம் இவ்வளவு கியூசெக்ஸ் தண்ணி வரப்போகுது பாதுகாப்பான இடங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்கோம். அதை எங்களுடைய கோரிக்கை ஏற்று காவல்துறை தீயணைப்புத்துறையினுடைய கோரிக்கை கேட்டு பல பேரை அங்கிருந்து நாங்கள் வெளியேற்றிய காரணத்தால் தான் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி சிலர் அங்கே இருந்திருக்கிறார்கள். இருந்தவர்களையும் அடுத்த நாட்களிலிருந்து உங்களுக்கு தெரியும் படகுகளை பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வந்து காப்பாற்றியிருக்கிறோம். அவ்வளோதான். தாமிரபரணி ஆற்று கிளை நதிகளில் வந்து நிறைய அணை கட்டில திமுக தான் நிறைய அணை கட்டிருக்கு. இப்போ வந்து ஆத்தூர் முக்காணி பக்கத்தில் ஒரு அணை கட்டுறதுக்கு பொதுமக்கள் நிறைய விரும்புகிறாங்க, திமுக அரசு அதை நிறைவேற்றுமா? இல்லை அது அதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆய்வு செஞ்சு அது எப்படி நடக்கும் நீங்கள் நான் எதிர்பார்க்குற மாதிரி எங்கெங்கே தேவைப்படுமோ அதுக்கு உண்டு உரிய பரிகாரத்தை நிச்சயம் காணும். நிறைய தடுப்பானைகளை நம்ம கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பதில் சொன்னார் சார், நேரில் பிரதமரை சந்திச்சு வந்திருக்கீங்க சார், பிரதமர் உங்களுக்கு எதுவும் பதில் சொன்னாரா நிவாரண நிதி சம்பந்தமா? 20 நிமிஷம் எங்களை உட்கார வச்சு பேசினாரு, எல்லாத்தையும் விவரமாக கேட்டாரு, விவரமாக சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் மனுக்கள் இருக்கான்னு கேட்டாரு, இந்த கொடுத்துருக்க மெமோரண்டல் இருக்கான்னு கேட்டாரு, இருக்குன்னு சொன்னோம். நான் உடனே கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்லுவேன். யார் தூத்துக்குடியில் துப்பாக்கி சுட்டுறாங்க இப்போ டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அவரா?